இல்லை லஞ்சம் வாங்கியவர்கள் அந்த மாநிலம்ன்றது அந்த சிக்கலையும் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் சுருக்கமாக அவங்க நிறைய இல்லை, அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். அதாவது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்குதுனாலும் சரி, அரசே உள்ள சம்மந்தப்பட்டிருக்குனாலும் சரி, இந்த மாதிரி முறைகேட்டுக்கு வழிவகுக்கிற கொள்கையவே ஸ்கிராப் பண்ணணும். இந்த பாலிசி தப்பு, இந்த பாலிசி வந்து ஸ்கிராப் பண்ணணும்னா உரிய விசாரணை நடக்கணும், இந்தியாவில் நடக்கணும், இந்திய சட்டம் தான் இந்தியாவில் செல்லும். அப்போ உரிய விசாரணை கேட்கக்கூடிய எங்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சூர்யா, நீங்கள் நிச்சயமாக இப்போது பல விஷயங்கள் பேசினாலும் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து உடனடியாக கைது செல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கள் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை அதானியை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற எதிர்கேள்வியும் வைக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து 1000 கோடிகளுக்கு சைன் பண்ணுறாங்கன்றது அப்பாற்பட்டு, தெலுங்கானாவில் அதானி ஃபவுண்டேஷன்லேருந்து 100 கோடி ரூபாயை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு அது டொனேஷனாக வாங்கி அங்கே ஸ்கில் யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது இப்படி பார்த்தா 100 கோடி டொனேஷனாக கொடுத்து ஒரு யூனிவர்சிட்டியை அதானி செட்டப் பண்ணுறாங்கன்னா திருப்பி நீங்கள் ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும். அதனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்கள வந்து ஒரு டிஃபேம் பண்ணி அவர்கள் வந்து எதிரிகளாக சித்தரிக்கிறத விட்டுட்டு இஷ்யூஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. தயவு செஞ்சு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸோ தலைவர் ராகுல் காந்தியோ இண்டஸ்ட்ரீஸுக்கோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ ஏன் அதானிக்கு கூட எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் செய்யும் முறைகேடுகளுக்கு எதிரானவர்கள். அவங்க எல்லா எந்த ஸ்டேட்லையும் இருக்கவே கூடாது, இந்தியாவில் வாழவே கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கள் எங்கு முறைகேடு செய்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நரேந்திர மோடி வந்து விடுகிறார், அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன வேணால் செய்யலாம். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் இப்போ சென்ட்ரலில் விட்டுருங்க, அதுக்கு தான் அவர் நேரிலே போயிருக்காருன்னு சொல்லியுமே அவர் கரங்கள் எப்படி நீளு, அவர் நேர்லேயே போயிருக்கிறாரு, ஆஃபீஸர்ஸை நேரில் சந்திச்சிருக்கிறாருன்னு ரிப்போர்ட்டை படித்தா ரொம்ப தெளிவாக இருக்குது. 3 முறை ஆந்திராவுக்கு மட்டுமே நேரில் போயிருக்கிறாரு, நேரடியாகவே ஹை அஃபீஷியல்ஸை பார்த்துருக்காரு, ஆட்சியாளருக்கும் அவங்களுக்கு அவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டியே பார்த்துருக்கிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டியும் பார்த்து கொடுத்தாரு தானே சொல்கிறாங்க. அப்போ சார், நான் இது ஆரம்பத்தை தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார், அது காங்கிரஸ் ஆளும் மாநிலமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு முதல்ல இவரை நீங்கள் பிடிச்சா தானே வரும். ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், செபியுடைய விவகாரமாக இருந்தாலும் சரி, முதலில் வந்த ஹிண்டன்பர்க் விவகாரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் சிஏஜி அறிக்கையில் கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் விவகாரம் இருந்தாலும் சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த அமெரிக்காவுடைய விவகாரம் இருந்தாலும் சரி, தொடர்ந்து முறைகேடுகளில் மாட்டிக்கொண்டு வருகிறார். எப்படி காப்பாற்றப்படுகிறார் நரேந்திர மோடியால்? ரமேஷ் சேதுராம், சுருக்கமாக. இல்லை, நம்ம பழைய பெரும் ஊழல் விஷயங்களே இன்னும் நம்ம மறந்துட்டோம்னு பார்க்கணும். சாப்பர் கேட்டு, அதாவது வந்து ஹெலிகாப்டர் ஊழல், அதே மாதிரி டாட்ரா ஸ்கேம், அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இராணுவத்திற்கு அந்த வாகனங்கள் வாங்குவது, அதெல்லாம் பற்றி தான் சொல்றேனே. 10, 11, 12 வருடங்கள் கடந்து இன்னி வரைக்கும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அரசு 3வது டேர்ம் உட்கார்ந்துருக்காங்க பாஜகல. இவங்க வந்து நீங்க புதுசா கொண்டு வந்துட்டு ஒரு ஊழல் விஷயத்த வந்து விசாரிச்சு இதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.